ஹாய், யாராவது இருக்கீங்களா லைனில்? ஆடியோ வீடியோ கேட்குதா மட்டும் சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ தெளிவாக இருக்கா மட்டும் சொல்லுங்கள். யாராவது இருக்கீங்களா லைனில்? ஆடியோ வீடியோ கேட்குதா மட்டும் சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ தெளிவாக இருக்கா மட்டும் சொல்லுங்கள். யா ஓகே ஓகே போகலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரியா? 109 லைவா? ஓகே சரி, ஓகே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ HCF அண்ட் LCM. சரியா? ஓகே ஓகே. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்சிஎம்னா என்ன, அச்சிஎஃப்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆடியோ இஸ் கிளியர், வீடியோ இஸ் நாட் கிளியர். எக்கோ அடிக்குதா? சரி ஒரு சார், மைக் மாட்டினேன் ப்ரோ, வீடியோ கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. வீடியோ ஒன்றும் பண்ண முடியாது, அது கேமரா அவ்வளோதான் இருக்குது. கிளியராக இல்லை சார், வீடியோ தான் ப்ரோ, கொஞ்சம் ப்ளர். ஆமாண்ணா, ஒரு நிமிஷங்க. இப்போ ஆடியோ எப்படி கேட்குது? இப்போ ஆடியோ எப்படி கேட்குது? இப்போ ஆடியோ எப்படி கேட்குது? ஓகேவா? வாய்ஸ் ப்ராப்ளமா? வால்யூம் கம்மியாக இருக்குது, வாய்ஸ் மட்டும் எக்கோ அடிக்குது. மை காட், நவ் எவ்ரி திங் ஆல் ரைட் அண்ணா, கிளியர். கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கே ஒன்று தெரியுதா, எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆடியோ ஓகே, கிளியர், குட். ஓகே ப்ரோ, ஆனால் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே, போயிடலாமா? போ, பரவாயில்ல, எங்களுக்கு சந்தோஷம் ப்ரோ, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது. யா யா யா, கண்டிப்பாக. ஆனால் நவ் எவ்ரி திங் ஆல்ரெடி, போகலாம். யா போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம்னா என்ன, HCFனா என்னென்ன பேசிக்ஸில் இருந்தால் நான் போக போகிறேன். ஸோ மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ ரெட் கலர் எடுத்துக்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம். சரியா? கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் நான் தமிழில் சொல்லியே உங்களுக்கு வந்து நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நான் தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் கொண்டு வரேன். சரியா? நான் ஒரு ஆள் தான் பார்த்து எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி ஓகே. எல்சிஎம்னா என்ன, HCFனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு தெரியும். சரிங்களா? HCFன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரியா? ஓகே. இப்போ எல்சிஎம் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு லீஸ்ட் காமன் மல்டிபிள், சரியா, இப்போது ரெண்டு, ஒரு ஆறு இப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது இந்த ரெண்டோடைய மல்டிபிள் என்னென்ன, ஆறோடைய மல்டிபிள் என்னென்ன அப்படின்னு நான் எழுதுறேங்க. சரியா? ரெண்டோடைய மல்டிபிள் என்ன, ஆறோடைய மல்டிபிள் என்ன அப்படின்னு எழுதுறேன். இப்போ ரெண்டு அப்படின்னா ரெண்டோடைய மல்டிபிள் எப்படி இருக்கும், ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு. சரியா? ஸோ ஒரு செகண்ட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? வீடியோ குவாலிட்டி லோவாக இருக்குது, எக்கோ அக்யூரிங், வாய்ஸ் நாட் கிளியர் டூ. அப்படியா? ஓகே, இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் அதை நான் கிளியர் பண்ணுறேன். சரியா? வேறு வழி இல்லை. ஏதோ கேட்க முடியுதா?
வாய்ஸ் நாட் கிளியர் டூவா என்ன ப்ராப்ளம் எனக்கே தெரியலையே சரிங்க எவ்ரிதிங் ஆல் ரைட் கோ ஹெட் கரெக்டாக இருக்குது ரொம்பலாம் பரவாயில்ல அப்புறம் ரொம்பலாம் இல்லை ஓகே ஓகே மலாத்த மலாத்தனா ஓகே 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 சரி சரி ஓகே அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம பண்ண முடியுது பார்த்துக்கலாம் சரி ஓகே ஸோ இப்போ எல்சிஎம் இருக்கு இல்லையா இப்போ டூவோடைய மல்டிபிள் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் சரியா இப்போ சிக்ஸோடைய மல்டிபிள் நான் இங்கே எழுதுறேன் சிக்ஸோடைய மல்டிபிள் எப்படி எழுதலாம் சிக்ஸு டுவெல் எயிட்டீன் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஐயோ ஓகே எயிட்டீன் சரியா டுவெண்ட்டி ஃபோர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சரியா இதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸோ நமக்கு என்ன தேவை லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள்னா என்னென்னு பார்க்குறோம் ரெண்டுக்கும் ஆறுக்கும் இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள் என்ன இப்போது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பாருங்க எட்டு பத்து பன்னெண்டு சரியா இப்படி போகுமா சரியா இப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிள் என்ன இங்கே பாருங்கள் ரெண்டோடைய மல்டிபிளில் ரெண்டோடைய மல்டிபிளில் ஆறு இருக்குது அண்டு பன்னெண்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கா இங்கே பாருங்கள் ஆறு அண்ட் பன்னெண்டு சரியா பட் இன்னுமே காமனாக இருக்கும் தான் இப்போ இப்படியே போனீங்கன்னா ஒரு இடத்துல டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் எயிட்டீன்னு வரும் இப்படி போயிட்டு தான் நான் இருக்கும் ரெண்டோடைய மல்டிபிள் ஸோ எயிட்டீனுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும் சரியா அதே மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோரும் காமனாக இருக்கும் இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் சரியா பட் வி நீட் ஓன்லி லீஸ்ட் நம்பர் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஸோ இதில் லீஸ்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்டாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் சரியா இது எல்லாமே காமன் மல்டிபிள் தான் டுவெல்லு எயிட்டீனு டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே காமன் மல்டிபிள் தான் வி நீட் ஓன்லி லீஸ்ட் காமன் மல்டிபிள் அது என்ன அப்படின்னா சிக்ஸு ஸோ அப்போது இந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சரியா ஓகே புரிஞ்சுதா ஓகே இது நம்ம வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கலாம் அது ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்ம ஸ்கூலிங்லேயே நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி பண்ணுறது இல்லையா இந்த மாதிரி டூ கமா சிக்ஸ் ஸோ டூ போட்டோம் அப்படின்னா ஒன் த்ரீ வருமா ஸோ இங்கே ஒன் கீழே ஒன் ஒன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கொண்டு போகணும் சரியா கீழே ஒன் ஒன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம கொண்டு போகலாம் ஸோ அப்போ இதோடைய ரெண்டோடைய மல்டிபிள் தான் இதோடைய எல்சிஎம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்சிஎம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் சரி ரெண்டு நம்பர் இருக்கலாம் மூணு நம்பராக இருக்கலாம் நாலு நம்பராக இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் அதோ அந்த மூணு இப்போ மூணு நம்பர் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலான்னா டூ சிக்ஸ் எயிட் இப்போ இது மூணுக்கு வந்து நம்ம என்ன காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னா நம்ம தனித்தனியாக போட்டு பார்க்கலாம் சரியா ரெண்டோடைய மல்டிபிள் என்ன சிக்ஸோடைய மல்டிபிள் என்ன எயிட்டோடைய மல்டிபிள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தேவையில்லை அது நம்மளுக்கு தெரியும் பேசி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம டானாவத்திலே நம்ம போட்டு போயிடலாம் ஸோ ஒன்று ஸோ இங்கே என்ன வரும் த்ரீ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபோர் ஓகேவா ஸோ வேறு என்ன பண்ண முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது த்ரீ தான் ஒன் ஒன் ஃபோர் எகெயின் வந்து ஃபோர் சரியா ஒன் கமா ஒன் கமா ஒன் ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம் இதோடைய மல்டிபிள் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் சரியா இது டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பருடைய அதாவது டூ சிக்ஸ் எயிட்டோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் சரியா இது வந்து பாருங்களேன் ஃபேக்டர் சரிங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இப்போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கிறேன் ஒரு ஃபோர் அண்ட் எயிட் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சரியா இந்த ஃபேக்டர் அப்படின்றது என்ன ஃபேக்டர்ன்றதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா வகுத்தி ஃபேக்டருக்கு தமிழ் என்ன அப்படின்னா வகுத்தி வகுக்கக்கூடிய ஒரு எண்ணா வந்து நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் சரியா அப்போ காமன் ஃபேக்டர் இப்போ நாளுக்கு என்னென்னலாம் காமன் ஃபேக்டர் இருக்குது நாலுக்கு என்னென்னலாம் காமன் ஃபேக்டர் இருக்குது காமனாக நாலு வந்து என்னென்னலாம் டிவைட் ஆகும் சரியா இப்போ நாலு வந்து எதால் டிவைட் ஆகும் ரெண்டால் டிவைட் ஆகும் அண்டு
நாலால் டிவைட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலுடைய காமனாக டிவைட் ஆகக்கூடியது. ரெண்டு நாலு வந்து ரெண்டால் டிவைட் பண்ணலாம், நாலால் டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி எட்டு ரெண்டால் டிவைட் பண்ணலாம், நாலால் டிவைட் பண்ணலாம், எட்டால் டிவைட் பண்ணலாம். சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் வகுதி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன? ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடிய வகுதி என்ன? ரெண்டு, இங்கே ரெண்டு, நாலு நாலு. சரியா? ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய வகுதி, அதாவது ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு. இங்கே நமக்கு என்ன தேவை? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தேவை. ஸோ ஹையஸ்ட் எது? ரெண்டு ஹையஸ்ட்டாக நாலு ஹையஸ்டானா? ஸோ நாலு தான் ஹையஸ்ட்டு. ஸோ நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் சி எஃப் ஆஃப் இந்த ஃபோர் அண்ட் எயிட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். சரியா? இதான் எல்சிஎம்முக்கும் ஹச்சிஎம்முக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிஎஃப் அப்படின்றது அந்த ரெண்டு நம்பரை வகுக்கக்கூடிய, அந்த ரெண்டு நம்பரை வகுக்கக்கூடிய ஹையஸ்ட்டு நம்பராக இருக்கணும். வகுக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பராக, காமனாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பராக இருக்கணும். ரெண்டுமே வகுக்கணும். தட் சுட் பி அ ஹையஸ்ட் ஆல்சோ. சரிங்களா? தட் இஸ் வாட் ஹச்சிசி ஆஃப் ஹச்சிசிஃபா இந்த ஃபோர் எயிட்டோட ஹச்சிசிஎஃப். சரியா? ஓகே, இதையும் நம்ம டானா வகுதிகள் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்படி போட்டு நாலு எட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு போடலாமா? இரண்டா நாலு, நாலு இரண்டா எட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு போடலாமா? ஓர் ரெண்டா ரெண்டு, இரண்டா நாலு. இப்போது இந்த ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கீ, இந்த காமனாக நம்மளால் ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ண, டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை மட்டும்தான் நம்ம பண்ணணும். சரியா? இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. காமனாக டிவைட் பண்ணுற ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா? ஒன்றால் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஒன்று போடலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்று போட தேவையில்லை. இதுவே நம்ம எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே ஒன்று ஒன்று வர தள்ளியும் போடுவோம். இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? ஹச்சிஎஃப்னா இதோட நிப்பாட்டிக்கணும். இவர் ஹச்சிஎஃப்னா இதோட நீ ஹச்சிஎஃப்னா இதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். சரியா? ஏன்னா இது ரெண்டுக்கும் காமனாக எந்த நம்பர் இல்லை, ஒன்று தான் இருக்குது. பட் ஒன்று போட தேவையில்லை. அப்போ இது ரெண்டோடைய மல்டிபிள் தான் ஹச்சிஎஃப். டூ இன்டு டூ ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப். இதுவே எல்சிஎம்னா நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுவோம்? கீழே ஒன்று ஒன்று வர வரைக்கும் நம்ம கொண்டுவோம். அப்போ இங்கே எகெயின் டூ போட்டு ஒன் கமா ஒன் அப்படின்னு கொண்டுவோம். இது வந்து எல்சிஎம்னா நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுவோம், ஹச்சிஎஃப்னா நம்ம இங்கேயும் முடிச்சுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு வேளை இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா மூணு நம்பர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு டூ ஃபோர் எயிட். இப்போ டூ ஃபோர் எயிட்ன்றதோட வேண்டாம், ஒரு நிமிஷம், ஃபோர் எயிட் டுவெல்னு வச்சுக்கலாம். ஃபோர் எயிட் டுவெல்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்க, இப்போ டூவால் வகுக்கப்படுமா? டூ டூ சார் ஃபோர், டூ ஃபோர் சார் எயிட், டூ சிக்ஸ் ஆர் டுவெல், எகெயின் டூ. சரிங்களா? ஒன் டூ த்ரீ. ஸோ இதோட நம்ம நின்றுக்கணும். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒன் டூ த்ரீ இது காமனாக வகுக்கக்கூடியதாக நம்பர் இருக்கானா? இல்லை. சரியா? நீங்கள் ஒன்று தான் போடணும். ஒன்று போட்டாலும் எகெயின் ஒன் டூ த்ரீ தான் வரும். ஸோ காமனாக வகுக்கணும். அப்போ நிப்பாட்டிடணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டோடைய மல்டிபிள் தான் ஹச்சிஎஃப். அப்போ நாலு எட்டு பன்னெண்டு, இதோட ஹச்சிஎஃப்மே என்ன அப்படின்னா ஃபோர் தான். எல்சிஎம்னா நம்ம ஃபர்தராக டூ போட்டு கொண்டு போகலாம். இங்கே கீழே ஒன்று ஒன்று வர வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? இதான் பேசிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎஃப். இது புரிஞ்சுதா? ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன, ஹச்சிஎஃப்னா என்ன அப்படின்றது பேசிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சா? அருமை, நான் பி கிராஜுவேட், ஆனால் ஸ்கூலிங் தமிழ் தான் படித்தேன். மேத்தமெட்டிக்ஸ் தமிழ்னா எனக்கு இன்னும் நல்லா தெரியும். ஓகே, டூவால் மட்டும்தான் இல்லை, காமனாக டிவைட் பண்ணுறது எதனாலலாம் டிவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை காமனாகவும் டிவைட் பண்ணலாம், ஃபோர் ஆலையும் டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபோரால் டிவைட் பண்ணால் என்னாகும்? ஃபோர். ஸோ ஒன் டூ த்ரீ அங்கே தான் வந்து நிற்கும். ஃபோர் தான் டேரெக்டாக நீங்கள் ஃபோராலே மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகேவா?
So next to problems ko poyala first sum paare the HCF of two number is 15 and their LCM is 300 if one of the number is 60 the other is appdi kekkuranga idu vandu pathina oru formula irukku seriya ipo edhaavadhu oru rendu number irukku nu vechukongale ipo x nu oru number irukku y appdi nu oru number irukku nu vechukongale seriya idu indha x and y ku vandu oru LCM irukum correct ah kandippa oru LCM irukum and oru HCF irukum correct ah ஒரு ரெண்டு நம்பர் x y அப்படிን எடுத்துட்டேனா இதுக்கு வந்து ஒரு LCM இருக்கும் ஒரு HCF இருக்கும்னு வெச்சுக்கோங்களே இது என்ன ஒரு ரூல் அப்படினா அந்த ரெண்டு நம்பர் இருக்குலையா அந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிளோ அந்த ரெண்டு நம்பருக்கு வரக்கூடிய LCM அண்ட் HCF ஓட மல்டிபிளோ ஈக்குவலா இருக்கும் அப்படின ஒரு ரூல் இருக்கு அதாவது அந்த ரெண்டு நம்பரை நீங்க மல்டிபிள் பண்ணீங்கனா x into y மல்டிபிள் பண்ணீங்கனா அதோட LCM into அதோட HCF ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க இதான் அது ரூல் புரியதா ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இப்ப எடுத்துக்கலாமே இப்போ ஒரு 2 ஒரு 4 இப்படி இருக்குன்னு சொல்றோம்ல சரியா ஓகேவா இதோட LCM என்ன வரும் நமக்கு இதோட LCM என்ன வரும் இதோட HCF என்ன வரும் இப்போ நம்ம சம போறதோட இந்த சமயம் நம்ம போடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இங்க பாருங்க இப்போ இந்த சம் பாருங்க நல்லா பாருங்க இந்த HCF of two number சொல்றாங்க HCF கொடுத்துட்டாங்க HCF என்ன சொல்லிருக்காங்க HCF வந்து பாத்தீங்கன்னா 15 அப்படினு சொல்லிட்டாங்க ஒரு two number உடைய HCF வந்து 15 னு சொல்லிட்டாங்க அதோட LCM வந்து 300 அப்படினு சொல்லிட்டாங்க சரிங்களா வாய்ஸ் இந்த சவுண்டா இருந்தா நல்லா இருக்குமா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க சரியா இப்போ இந்த சம் வந்து போடுங்க அவ்வளவுதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதா இதுல 1 நம்பர் வந்து இங்க பாருங்க 1 நம்பர் வந்து 60 னு சொல்லிட்டாங்க 1 நம்பர் வந்து 60 னு சொல்லிட்டாங்க அப்ப x வந்து நம்ம 60 னு எடுத்துக்கலாம் அப்ப y கண்டுபிடிச்சலாமா அவங்க அதர் நம்பர் தான் கேக்குறாங்க சோ डायरेक्टली நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதா சோ 1 நம்பர் வந்து 60 another நம்பர் நமக்கு தெரியல LCM of these two number is 300 HCF of these two number is 15 சோ கேன்சல் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா சோ அப்ப y is equal to yes 300 into 15 divided by 60 சோ 1010 அடிக்கலாம் இது என்ன வரும் 5 சோ 15 அஞ்சா என்ன வரும் நமக்கு அப்படினா 75 சோ another number is 75 தா ஆன்சர் சோ இந்த ரூல் வந்து ஈஸி தான் நான் இப்போ வேற மைக் நான் இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு கேக்குதா இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ் ஓகேவா இப்போ இருக்கிற வாய்ஸ் ஓகேவா இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு கேக்குதா இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ் ஓகேவா இப்போ இருக்கிற வாய்ஸ் ஓகேவா ஓகே 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 நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் அதே மாதிரி சம் தான் சரியா இதுக்கு நீ தான் ஆன்சர் சொல்லணும் நெக்ஸ்ட் அதே மாதிரி சொன்னா நீ தான் ஆன்சர் சொல்லணும் டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம் எல்சிஎம் வந்து பாருங்க அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் 30 HCF வந்து 5 னு சொல்றாங்க 1 நம்பர் 10 னு சொல்றாங்க another நம்பர் ஈஸியா போடலாம் இல்லையா x இன்னொரு நம்பருக்கு பதிலா 10 னு எடுத்துட்டா அதுல எல்சிஎம் வந்து 30 HCF வந்து 5 சரியா சோ என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் என்ன 15 அவ்வளவுதான் கிளியரா யா வெரி குட் சரி இது ஈஸியா போட்டுருங்க சோ இந்த மாடல் இனிமே நம்ம வேண்டாம் சரியா நெக்ஸ்ட் அதே சம் தான் இருக்கும் நீங்களே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நமக்கு நிறைய சம் இருக்கு கிட்டத்தட்ட 37 சம் இருக்கு சரியா நெக்ஸ்ட் வந்து த லீஸ்ட் நம்பர் which find divided by 4 6 8 12 and 16 யூஸ் பண்ணுங்க ஓகே சரி ஓகே இப்போ வந்து முக்கியமான நம்ம சம்ல போறோம் சரியா சரி இப்போ போலாம் இங்க பாருங்க இந்த சம் பாருங்க The least number which were divided by 4, 6, 8, 12. Actually, இது ஒரு நாலு ரூல் இருக்குங்க சரிங்களா எல்சிஎம் வந்து ஒரு நாலு ரூல் இருக்கு HCF வந்து ஒரு நாலு சாரி எல்சிஎம் அண்ட் HCF சேர்த்தே ஒரு நாலு ரூல் இருக்கு அந்த நாலு ரூலை வச்சு தான் திருப்பி திருப்பி சம்ஸ் கேட்பாங்க அந்த நாலு ரூலுமே எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் சரியா அது முடிச்சாலே நம்ம இது ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா கவனிங்க இப்போ அந்த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 6, 8, 12 அண்ட் 16 leaves a remainder of 2 in each case is அப்படினு கேட்டிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு லீஸ்ட் நம்பர் சரியா ஒரு லீஸ்ட் நம்பர் அது என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது நான் x அப்படினு வச்சுக்கிறேன் சரியா ஒரு லீஸ்ட் நம்பர்
அதுல வந்து x அப்படினு வெச்சுக்கறேன். क्वेश्चन என்ன சொல்றானோ ஒரு லீஸ்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை 4 ஆலையும் 6 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் 16 ஆலையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 வந்து ரிமைண்டரா கிடைக்குது அப்படினு சொல்றாங்க. 2 வந்து ரிமைண்டரா கிடைக்குது அப்படினு சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த லீஸ்ட் நம்பர் என்ன அப்படினு சொல்றாங்க. இப்போ 4 ஆலையும் 6 ஆலையும் 8 12 16 இந்த 5 நம்பராலையும் டிவைட் பண்ண டிவைட் ஆக கூடிய நிறைய நம்பர் இருக்கும். நிறைய நம்பர் இருக்கும். காமனா டிவைட் ஆக கூடிய நம்பர். கரெக்ட்டா? ஆனா அந்த நம்பர் லீஸ்ட் நம்பரா வேற இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா அந்த லீஸ்ட் நம்பர நான் x னு வெச்சுக்கறேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 4 நம்பருக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கலாமா? இந்த 4 நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சோம்னா அந்த நம்பர் வந்து இந்த சரி 5 நம்பர் இருக்குல அந்த 5 நம்பர் அந்த 5 நம்பர் வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணுமா? அப்போ நான் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பர் 5 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கிறேன். 4 6 8 12 16 இதுக்கு LCM என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் சொல்றான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன LCM? टू थ्री फोर सिक्स एट एवा टू थ्री टू थ्री फोर एवा सो थ्री वन वन टू वन फोर अगेन टू वाले बोलो ना टू 1 1 1 1 2 so LCM enna na 2 into 2 into 3 into 2 into 2 seriya so 4 6 4 6 na 24 so LCM undu enadhu 48 seriya LCM undu enadhu yes LCM undu enna na 48 okay va seri ipo nalla kavaninga inda 48 undu pathina idu 5 number alayume exact ah divide aagum இந்த 48 வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பராலையும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் தி சென்ஸ் ரிமைண்டர் வராது. ஏன்னா அதோட எல்சிஎம் இல்லையா? ஆக்சுவலா 4 உடைய மல்டிபிள், 6 உடைய மல்டிபிள், 8 உடைய மல்டிபிள், 12 உடைய மல்டிபிள், 16 உடைய மல்டிபிள் தான் இந்த 48. சோ அப்ப நீங்க இந்த 4 நம்பர் 5 நம்பர்ல எந்த நம்பரால டிவைட் பண்ணாலுமே எக்ஸாக்ட்டா உங்களுக்கு டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0 தான் வரும். பட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல ரிமைண்டர் 0 வர கூடாது. எனக்கு ரிமைண்டர் 2 வரணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப ரிமைண்டிங் 2 வரணும்னா இப்ப என்ன பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணீங்கனா என்ன ஆகும்? 1 2 12 ஆல் டிவைட் பண்ணீங்கனா 48 வருது. கரெக்ட்டா? சோ ரிமைண்டர் என்ன? 0 வருது. பட் அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல எனக்கு 2 என்ன வரணும்? 2 ரிமைண்டரா வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணனும்னா இந்த 48 நான் 2 ஆல் கூட்டிக்கிறேன். கூட்டினா என்ன ஆகும்? கண்டிப்பா 48 ஆல் 4 பண்ணா 48 தான் வரும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? 2 ரிமைண்டர் தான வரும். அப்போ இப்போ 50 அப்படிங்க ஒரு நம்பர் இருந்துச்சுனா அதை நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணீங்கனா இப்போ 12 ஆல் டிவைட் பண்ணா 48 வரும். சரியா? 12 ஆல் டிவைட் பண்ணீங்க 48 வரும். சோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கனா 2 வரும். இப்போ வருதா? இப்போ நீங்க இந்த 50 6 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 6 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 8 12 16 இது எந்த நம்பரால நீங்க டிவைட் பண்ணாலுமே உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2 தான் வரும். அப்போ அது எந்த நம்பர் அப்படினா கேக்குறாங்க. அது எந்த லீஸ்ட் நம்பர்னா கேக்குறாங்க. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கனா 50. நீங்க डायरेक्टली LCM 48 வருதுன்னு சொல்லிட்டு 48 ஆன்சரா போட்ற கூடாது. அது 50 தான் வரும். சரியா? இது ஏன் லீஸ்ட் நம்பர் அப்படினு சொல்லிருக்காங்கனா இங்க பாருங்க. இப்போ வெயிட். இப்போ 48 இருக்குனு வெச்சுக்கோங்க. இந்த 48 உடைய மல்டிபிள் இருக்குல்ல 48 உடைய மல்டிபிள் 48 48 into 2 என்ன வரும்? 96 வருமா? இந்த 96 மே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 நம்பரால எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். ஏன்னா 48 வந்து LCM of these 6 numbers 4 6 8 12 16 உடைய LCM தான் வந்து பாத்தீங்கன்னா 48. அந்த LCM உடைய எல்லா எத்தனை வாட்டி நீங்க மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 6 8 12 16 வந்து கண்டிப்பா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணும். நீங்க இத வேணா டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணுதா? அதே மாதிரி இப்போ 96 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுமா? அப்ப 96 plus 2 போட்டீங்கன்னா 98. இந்த 98-ஐ நீங்க இந்த 6 நம்பரால இந்த 5 நம்பரால டிவைட் பண்ணாலுமே உங்களுக்கு ரிமைண்டர் 2 தான் வரும். பட் அவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கும்னு சொல்றாங்க. சோ லீஸ்ட் நம்பர்னா 50 தான் சரியா இருக்கும். 98 சரியா இருக்காது. ஏனா 98 to 98 ஓட ஒரு லீஸ்ட் நம்பர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 50. சரியா? சோ அதனால தான் நம்ம 50 ஏ சாய்ஸ் பண்றோம். புரிஞ்சுதா? கிளியரா? ஆன்சர் இஸ் 50. இது புரிஞ்சதுனா இது ரிலேட்டா. இது வந்து ஒரு ரூல். இது வந்து ஒரு ரூல். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? விண்டோஸ் 10 ஆ ப்ரோ? எஸ். ஏன் என்னாச்சு?
கிளியரா? கிளியர் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, இல்லைனா டவுட்னா கேளுங்க, நான் அதை திரும்பி சொல்றேன். யா யா. ஸோ நெக்ஸ்ட் நீ பாருங்க. ஸோ இதை சார் நீங்க போடுங்க பார்க்கலாம், அதே தான் சேம் சிமிலர்ஸ் தான். த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 12 15 20 54 சரிங்களா, லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 4 இன் ஈச் கேஸ். ஸோ சேம் தான் 15, இது ஆறு கிடையாது கமான்னு வச்சுக்கோங்க, 12 15 20 54 இந்த நாலு நம்பர் இருக்கு. இந்த நாலு நம்பரால் ஒரு நம்பர் ஒரு லீஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 4 வரணும். அப்படின்னா அது என்ன நம்பர் சரியா? பாருங்க 12 15 20 அண்டு 54. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து எல்சிஎம் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும், நான் போட மாட்டேன். டக்குன்னு சொல்லுங்க எல்சிஎம். வருதா எல்லாத்துக்கும் வருதா? எஸ். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 × 2 × 5 × ஸோ 9 சரியா? ஸோ 540 இஸ் எல்சிஎம் கரெக்டா? 6 10 54 54 கரெக்டாக வருதா? ஸோ எல்சிஎம் வந்து 540. பட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 540 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் நாலால், எக்ஸாக்ட் இந்த எழுத நம்பரால் நீங்கள் போட்டாலும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் 12 15 20 54. பட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 வந்து ரிமைண்டராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டராக வரணும் என்ன பண்ணும், 540 டிவைட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 544 மாற்றிக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும், இப்போ இந்த 544 இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 4 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 544. கிளியரா? வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம் சரியா? நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் இது வேணா பெருகி. இங்கே பாருங்க, ஸோ இது பாருங்க, த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 5 and 6 சரியா? த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 5, 6 லீவ்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் 1, 2, 3 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, ஒரு லீஸ்ட் நம்பரை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிமைண்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடைக்குது 5 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, 4 டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டராக கிடைக்குமா, 5 டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டராக கிடைக்குமா, 6 டிவைட் பண்ணால் 3 ரிமைண்டராக கிடைக்குமா சரியா? இதுலேயும் அதே மாதிரி தான், இப்படி கேட்டாலுமே இப்போ லீஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க சரியா? ஸோ அப்போது வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எல்சிஎம் ஃபார் த 4, 5 and 6 சரியா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 2 ஓடுறேன், 2, 5 and 3 சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இது 3 இல்லை. ஸோ 2 டிவைட் பண்ணால் 1, 5, 3 தான் வரும். ஸோ அதனால் நான் திரும்பி 5, 3 போடலை. ஸோ டேரெக்டாகவே 2 × 2 ×
ஃபைவ் இன்ட்டு த்ரீ சரிங்களா, பதினஞ்சு நாலு. ஸோ நாலு பதினஞ்சா அறுபதா, ஓகே நாலு பதினஞ்சா சிக்ஸ்டி. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சரியா. சரி இப்போ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும், இது வந்து முன்னே நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரி கிடையாது, இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாலால் டிவைட் பண்ணால் ஒன்று ரிமைண்டராக கிடைக்கும், அஞ்சால் டிவைட் பண்ணால் ரெண்டு, ஆறால் டிவைட் பண்ணால் மூணு ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இதுனா ஆக்சுவலாக ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூல் அது ஃபார்முலா தான், பட் நான் அது சொல்கிறேன் கவனி. இப்போ இப்போ வந்து இந்த 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 நாலை ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுட்டோன்னா இந்த ரிமைனிங் வர்றதை எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வச்சுட்டோன்னா இங்கே பாருங்க ஏ மைனஸ் எக்ஸ் என்னன்னு பாருங்க சரியா, ஏ மைனஸ் எக்ஸு அண்டு பி மைனஸ் ஒய் அண்டு சி மைனஸ் இசட் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஒரு கே அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவலாக தான் இருக்கும். வேணா நீங்கள் போட்டு பாருங்களேன், இது வந்து ஃபோர் மைனஸ் ஒன் சரியா, இது வந்து என்னது ஃபைவ் மைனஸ் டூ ஓகேவா, அண்டு சி வந்து பாருங்கள் சிக்ஸு இசட் வந்து த்ரீ தான். இப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருது உங்களுக்கு த்ரீ வருதா, அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எல்சிஎம் ஆஃப் தீஸ் இந்த ஏ கமா பி கமா சி மைனஸ் இந்த கே, இதுதான் இதுக்கு ரூல் சரிங்களா, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் புரியுதா. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏபிசி, எல்சிஎம் ஆஃப் ஏபிசி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதான ஏ இதான பி இதான சி, என்ன வந்து எல்சிஎம் சிக்ஸ்டி வந்துச்சா. ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி சரியா, கே அப்படின்றது என்னது இங்கே வந்துச்சு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் காமனாக என்ன வருது த்ரீ வருதா, அப்போ த்ரீயால் டிவைட் பண்ணுங்க, அப்போ ஆன்சர் வந்து என்னது ஃபிஃப்டி செவன், இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். இது ஒரு ரூல், எஸ் ஃபிஃப்டி செவன் தான் ஆன்சர். தியரி ஆஃப் எவ்ரி திங் சொல்லிட்டீங்க, என்னது தியரி ஆஃப் எவ்ரி திங் சொல்லிட்டாங்க ஓகே புரிஞ்சுதா. ஸோ இது ஒரு ரூல், இது எப்போனா இந்த மாதிரி ஒரு லீஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணும் அண்டு நாலு நாலாவது டிவைட் ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான ரிமைண்டர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு யூஸ் திஸ் ரூல் சரியா. இப்போ இது பாரு, இப்போ இங்க பாருங்க த லீஸ்ட் நம்பர், த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4 6 8 அண்ட் 9 சரியா, ஒரு லீஸ்ட் நம்பர் தான் எக்ஸ் தான், இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் தான், இதை வந்து 4 6 8 அண்ட் 9 இதால டிவைட் பண்ணா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வரும், ரிமைண்டர் வந்து 0 வரும் எஸ் 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 ஸோ ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும் சரியா. ஆனால் பதிமூணால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸை நீங்கள் பதிமூணால் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் வந்து செவன் வரும்பாமா சரியா. ஸோ அப்போது அந்த லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அதே தான், நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நாலு நம்பர், இந்த நாலு இந்த எக்ஸை வந்து இந்த நாலு ஆறு எட்டு ஒன்பதால் டிவைட் பண்ணால் ஜீரோ வரும், பட் பதிமூணால் டிவைட் பண்ணால் ஏழு வரும், அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். So again we go for LCM of 4, 6, 8, 9. சரியா, என்ன பண்ணுறோம் 2, 2, 3, 4, 9. அண்ணா கொஸ்டினை நோட் பண்ணிக்க டைம் கொஞ்சம் கொடுங்க அண்ணா. ஏன் நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கும் சரியா, நம்ம டெலகிராம் சேனல் வந்து கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும், நான் இதோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நான் காலையில் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அதில் கொஸ்டின் மட்டும் நீங்கள் கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட எல்சிஎம் வந்து என்ன வருது, எல்சிஎம் என்னப்பா 72 2 1 3 2 9. So 2 into 3 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 3 1 1 2 அண்ட் 3 3 சார். ஸோ 2 into 2 into 3
and 2 into 3 LCM 72 okay okay 4 6 24 okay 72 LCM வந்து 72 okay இப்போ இந்த 72 தான் x னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த 72 ஐ இந்த 4 நம்பரால டிவைட் பண்ணா நமக்கு 0 வருமா கண்டிப்பா 0 தான் வரும் ஏன்னா இதோட LCM தான் இந்த 4 நம்பரோட LCM தான் இந்த 72 வே நமக்கு கரெக்ட்டா அப்போ கண்டிப்பா 0 தான் வரும் சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பைட் சரியா 72 ஐ இந்த 4 நம்பரால டிவைட் பண்ணா கண்டிப்பா நமக்கு 0 தான் வரும் ஏன்னா இந்த 4 நம்பரோட LCM தான் இது பட் இதே நம்பரை நீங்க 13 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 7 ரிமைண்டரா வரணும்னு சொல்லிருக்காங்க 13 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க 13 ஆல் டிவைட் பண்ண 7 வருதான்னு பாருங்க எத்தனை 13 6 60 6னா 18 60 6னா 18 5 ஆல் போட்டு பாருங்க 5 15 1 6 65 65 யா சோ அப்போ சோ நமக்கு 5 ஆல் அடிச்சோம்னா 65 வருது 7 வந்து ரிமைண்டரா வருதா சோ கரெக்ட் அப்ப 72 தான் ஆன்சர் வருது நமக்கு சோ 72 தான் ஆன்சர் எஸ் வருதா கிளியரா நெக்ஸ்ட் போலாமா யா நெக்ஸ்ட் போலாம் ஏ நம்பர் இஸ் டிவைடட் பை 10 இது நம்ம போட்டதா இது நம்ம சிமிலர் சம் தான் போட்டதா சரிங்களா 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 9 வரணும் 9 ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வரணும் 8 ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வரணும் நம்ம ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் இது வேண்டாம் வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் தி ரிமைண்டர் ஆஃப் 3 when divided by any one of the number 5 6 and 9 what is the smallest number which leaves remainder 3 when divided by any of this number 4 6 8 leaves no remainder okay indha sum polla inga paaru idhu paaru what is the smallest number which leaves a remainder 3 when divided by any of the number seriya adhaadu inga paaru adhe da idhu kekkraanga oru x nu oru number irukna indha x nu oru number 5 alayo illa 6 alayo illa 8 alayo divide panumbodhu நமக்கு ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 வரணுமாமா புரியுதா அதான் சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் லீஸ்ட் நம்பர் எல்லாம் ஒண்ணுதான் சார் குட்ட ஆன்சர் வருமா இல்ல இன்ஃபினிட்டியா நான் இன்ஃபினிட்டி சரி ஓகே சோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் எ ரிமைண்டர் ஆஃப் 3 3 வந்து ரிமைண்டரா வரணும் ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 3 வந்து ரிமைண்டரா வரணும் அது எந்த நம்பர்னா 5 ஆலயோ 5 6 8 இந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பரை வச்சு இந்த x-ஐ டிவைட் பண்றோம் இந்த லீஸ்ட் நம்பரை டிவைட் பண்றோம் சோ நமக்கு வந்து ரிமைண்டர் 3 ஆ வரணும் ஆனால் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன்னா அந்த x-ஐ அந்த பட் லீவ்ஸ் நோ ரிமைண்டர் பட் அந்த x-ஐ நான் 9 ஆல் டிவைட் பண்ணனும்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0 ஆ வரணும் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்பை கூடிய இது செகண்ட் கண்டிஷன் இது ரெண்டையும் சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அந்த நம்பரும் லீஸ்ட் நம்பரா இருக்கும் புரியதா சால்வ் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் ரிமைண்டர் ஆஃப் 3 3 வந்து ரிமைண்டரா வரணும் when divided by any one of these 5 6 8 5 6 8 ஆல டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டரா வரணும் ஆனா அதே நம்பர் அதான் ரொம்ப முக்கியம் ஆனா அதே x 9 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரணும் அது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்பை பண்ணும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவே போல அந்த நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சுவோம் சரியா எதுக்கு 5 6 8 இதுக்கு LCM சரியா ஏன்னா அப்பதானே இந்த இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சாதான் இந்த மூணு நம்பர் வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுவோம் 5 பிளஸ் 3 ஜிபி முத்து வீட்டா ஓகே ஆன்சரே சொல்றீங்களா ஓகே சோ இதுக்கு எல்சிஎம் நமக்கு என்ன போறது காமனா எதுவுமே இல்லை ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ரெண்டாக 10 நாமுனா 12 ஸோ 120 தான் எல்சிஎம் கரெக்டா 12 ஓகே எல்சிஎம் வந்து 120 சரி ஓகே ஸோ அப்போது எக்ஸ் தான் வந்து 120 வச்சுக்கலாம்
எக்ஸ்ட்ரா 120 வச்சுக்கலாம். இப்போ இத வந்து நம்ம 6 ஆலயோ இல்ல 5 ஆலயோ இல்ல 8 ஆலயோ டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா வந்து என்ன வரும்? ரிமைண்டர் 0 தான் வரும். பட் நமக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் 3 வரணுமா? அப்ப இத நாம என்ன பண்ணிக்கலாம்? 123 ஆ மாத்திக்கலாமா? பிளஸ் 3. அப்போ 123 ஆ மாத்துனீங்கனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். புரியதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். பட் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதா பாருங்க. அதே 123 9 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 9 3 வரும். ஸோ 9 3 27 பட் எகெயின் வந்து நமக்கு 6 ரிமைண்டராக வருது. பட் நமக்கு எண்ணக்கூடாது, ரிமைண்டரே வரக்கூடாது, நோ ரிமைண்டர். அப்போ 123 ஆன்சர் கிடையாது. அப்போ இது தப்பு. அப்போ 123 கிடையாது, சரியா? அப்போ இன்னொரு வேற என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாரு, இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 123 ரெண்டால் மல்டிபிள் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் 123 ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 6 8 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ இந்த 5 6 8 இதோட எல்சிஎம் மட்டும்தான் நீங்கள் ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ரிமைண்டர் வருதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதோட எல்சிஎம் நீங்கள் ரெண்டால் திரும்பி ரெண்டாலே மூணாலே நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 123 × 2 போடுறேன். அப்போ என்ன வரும்? 240 வருமா? 240 வருமா? இப்போ இந்த 240 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 5 8 எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஏன்னா நம்ம எல்சிஎம் தான் மல்டிபிள் பண்ணிடுவோம். அதில் எல்சிஎம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டே போக போகலாம். எவ்வளோதான் மல்டிபிள் பண்ணி போனாலுமே 5 6 8 கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கிறது கிடையாது. அப்போ இப்போ 240 இருக்குது. 240 வந்து 6 5 8 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3 ரிமைண்டராக வரணுமா? அப்புறம் பிளஸ் 3. அப்புறம் 243 வந்து 5 6 8 டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டராக வரும். ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்ன? 9 டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்தா 9 3 27 9 2 18, சரியா? 9 2 18 6 63 வரும். 9 7 63 கரெக்டா? எஸ். ஸோ 27 டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 0 வருது. அப்போது செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். அப்போது ஆன்சர் இஸ் 243 தான் ஆன்சர், சரியா? ஸோ ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், 120 அதில் எல்சிஎம் தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இங்கே டேரெக்டாக இந்த 123 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது, சரியா? ஏன் எல்சிஎம் மல்டிபிள் பண்ணணும்னா, ஏன்னா அந்த 3 5 6 8 வந்து அதோட எல்சிஎமோட மல்டிபிளுக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். புரியுதா? அதனால் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ இப்போயும் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போயும் வரலைன்னா அந்த 120 3 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும், சரியா? இந்த மெத்தட் புரிஞ்சா? புரிஞ்சா? ஓகேவா? ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்னா, இப்போ எல்சிஎம் இன்டு இது கே அப்படின்னு வச்சுக்கலாம். எல்சிஎம் இன்டு கே பிளஸ் அது என்ன ரிமைண்டரோ அதை நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஆர்டரில் நீங்கள் போடணும். அதோட எல்சிஎம் என்ன? 120 இந்த கே வந்து நீங்கள் 1 2 போட்டு போகலாம். 2 ஸோ பிளஸ் 3 ஸோ 240 பிளஸ் 3 ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? கிளியரா? ஒய் சார் 2 மல்டிபிள் பண்ணணும்? ஏன் நீங்கள் 3 பண்ணலாம், பட் 2 வந்துடுதுல்ல. நீங்கள் 3 பண்ணி அதாவது இன்னொரு விஷயம், இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர் தான். அதான் ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்னேன்ல, இப்போ 120 இருக்குன்னா, இது 120 மட்டும் இந்த 6 5 8 வந்து டிவைட் ஆகும், எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாது. இது 120 மல்டிபிள் எல்லாத்தையுமே 6 5 8 டிவைட் பண்ணும். பட் ஓகேவா? பட் ஆனால் லீஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான். 120 கீழே எந்த நம்பரையுமே 6 5 8 காமனாக எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாது. ஏன்னா எல்சிஎம் தான் அதோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். புரிஞ்சா? இது கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? போகலாமா? போயிட்டு வாங்கிக்கோங்க. அண்ணா அகாடமியில போயிட்டு வாங்கிக்கோங்க.
அதில் நான் வந்து டெய்லியும் 2 மணி நேரம் கிளாஸ் வருவேன், 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மட்டும் கிடையாது, நிறைய ட்ரைனர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே கவர் ஆகும், அது நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கும்போது கற்போம் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். கற்போம் அப்படின்னு கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், சரியா? மற்றபடி நம்ம ஆப்டிடியூட் வந்து எந்த ஒரு காசுக்கு நம்ம பண்ணுறது இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம், சரியா? அதனால் டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்கும், நாளைக்கு வந்து அவங்களோட ஆப்பில் இருக்கும், சரியா? சரி, இது போடல ப்ரோ. லைவ் நடத்துகிற வீடியோவை பிளேலிஸ்ட் சேவ் பண்ணி வைங்க ப்ரோ, ப்ளீஸ். இதை பார்த்து நாங்கள் படிக்க யூஸ் ஆகும். ஆ, அதுதான் நம்ம அது வைக்க முடியாது. அது எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக என்னால் ஃப்ரீயாக பண்ணக்கூடாது நான், ஆக்சுவலாக. ஏன்னா அகாடமியில் நான் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எங்கேயுமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, இல்லை காசுமே நான் பண்ணக்கூடாது, சரியா? பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் லைவ் வந்தால் நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லையா, இப்போ இது ஃப்ரீ தான். அதனால் லைவ் வர்றதுக்கு என்ன, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவர் லைவ் மட்டும் வந்துருங்க, அவ்வளோதான். பட் என்னால் அது சேவ் பண்ண முடியாது, பிளேலிஸ்ட் வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அன்அகாடமிலையும் நான் போகிறது வந்து ஃப்ரீ தான், காஸ்ட்டு இருக்குது, சரியா? சரி, ஓகே. ஸோ இதுக்கு என்னப்பா எல்சிஎம் என்னப்பா வருது, எல்சிஎம் என்ன வருது நீங்களே சொல்லுங்கள். எல்சிஎம் நான் திருப்பி போடல, யாராவது போட்டிருப்பீங்களா சொல்லுங்கள். எல்சிஎம் 400ஆ? ஓகே, எல்சிஎம் 400 யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக ஸ்வாதி விஸ்வா 400 கரெக்டாக எல்சிஎம் நான் போடல, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் போடுறேன், ஆன்சர் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 400 கரெக்டாக, 400 கரெக்டாக. அப்போ எல்சிஎம் வேறு யாராவது போட்டிங்களா, வேறு யாராவது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் என்ன போகிறது, கரெக்ட் தான், சரி, ஓகே. ஸோ அப்போது எல்சிஎம் வந்து 400 அப்படின்னா இந்த 4 நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம், 16, 18, 20, 25 டிவைட் பண்ணால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4 ரிமைண்டராக வரணும், சரியா? ஆனால் 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும். இப்போ நீங்கள் 404 போட்டு பாருங்களேன், 404 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 4 ரிமைண்டராக வரும், சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செகண்ட் கண்டிஷன் என்ன, இது 7ஆல், அதாவது 404 7ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வரக்கூடாது, பட் ரிமைண்டர் வரும், சரியா? ரிமைண்டர் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 5 டைம்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் 400 3600 கரெக்டாக போகும், இல்லை இல்லை ரொம்ப முக்கியம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம், எல்சிஎம் தப்பாக சொல்லிடாதீங்க. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3600, சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன, ரிமைண்டர் வந்து 4 வரணும், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து ரிமைண்டர் வந்து 0 வரும், எப்போது வென் டிவைடிங் எக்ஸை வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வரும், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். ஸோ 3600 வருது, 3604 போட்டதுனாலே நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பட் 7ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது, சரியா? அப்போது 7ஆல் டிவைட் ஆகும்போது எக்ஸாக்டாக வந்து நமக்கு 0 வரணும் ரிமைண்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார் ஆன்சர் போட்டீங்க, அப்போது என்ன பண்ணணும் நம்ம, 3600, சரியா? இதான் எல்சிஎம் இன்ட்டு கே ப்ளஸ் ரிமைண்டர், இதான் கான்செப்டு, இது எல்சிஎம், சரியா? எல்சிஎம் 3600. இப்போ கே என்ன வருது அப்படின்றது தான் நமக்கு ஒரு விஷயம், எத்தனை ஆள் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? 36 இன்ட்டு யா சிலாக்ஸ் மக்களே 18004 ரைட் ஆன்சர், கரெக்ட்.
ஸோ 36 அஞ்சா 5630 மூணு 15 18 எஸ் ஸோ இது அஞ்சால் நம்ம கே வந்து அஞ்சா எடுத்துக்கோங்க கே வந்து 5 வருது நமக்கு நீங்கள் ரெண்டாலேயும் மூணாலேயும் நாலாலேயும் நீ ஆக்சுவலாக இந்த சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நமக்கு கே வந்து ரெண்டு போட்டு பார்க்கலாம் மூணு போட்டு பார்க்கலாம் நாலு போட்டு பார்க்கலாம் அஞ்சு போட்டு பார்க்கலாம் எப்போதுமே ரெண்டுலேயே நமக்கு ஆன்சர் வந்துடும் சரியா ஸோ இந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் சிஜிஎல் கொஸ்டின் இது வந்து சிஜிஎல் கொஸ்டினால் உங்களுக்கு அஞ்சு வர கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ இது அஞ்சால் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்னது நாலா ஓகே அப்போ இது நமக்கு என்ன வரும் ஆன்சர் வரும் 18000 சரியா ஸோ ப்ளஸ் 4 ஸோ 18004 இதை நீங்கள் ஏழாவது டிவைட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஜீரோ வரும் ஸோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஸோ ஆன்சர் இஸ் இதுதான் கரெக்டா சார் ஓகே அந்த ஆறு என்னது ஆறுன்றது ரிமைண்டர் ரிமைண்டர் ஆறுன்றது ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் சொல்லியிருக்காங்க ஃபோர் ரிமைண்டராக வரணும் அது ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க பிரதர் இந்த சம்ம ப்ளீஸ் ஓகே ஐ வில் டெல் யூ பட் 1 hour பத்தாதாட்டுக்கு கரெக்ட் ப்ரோ ஒன்ஸ் அகைன் சார் ஒன்ஸ் அகைன் ஓகே ஈஸியாக கண்டுபிடிக்க டிப்ஸ் இருக்கா ட்ரையல் அண்ட் எரர் தானா ஓகே வேல்யூ எப்படி எடுக்கணும் சார் ஆனால் மார்னிங் வீடியோவில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் கான் ரீச்சபிள் வருது அப்படியா லிங்க் வந்து கற்பம் தொகையில் நான் டெக்னிக்கல் செக் பண்ணுங்கம்மா வருமே ஒரு 2000 அதில் தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க சரி இது ஒன் செகண்ட் சொல்லியிருக்கீங்க நான் இது மட்டும் சொல்கிறேன் சரியா இது மட்டும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு சம் மட்டும் பார்த்து முடிச்சுக்கலாம் நிறைய சம் இருக்குது நமக்கு டைம் தான் பற்ற மாட்டேங்குது சரியா நீ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிருங்க சரியா ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா 3600 எல்சியம் வருது இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாலே அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணிடுங்க எல்சியம் கண்டுபிடிச்சிருங்க சரியா அதாம்மா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது மொத்தம் 37 கொஸ்டின் இருக்குது நான் 37 கொஸ்டினே நான் அனுப்பிச்சுட்றேன் அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் சரியா அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து நான் காலையில் போட்ட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் இந்த வீடியோ முடிச்சோன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணிடுறேன் சரியா இப்போ ஒரு எல்சியம் வந்து என்னது 3600 ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அந்த லீஸ்ட் நம்பர் இருக்குல்ல லீஸ்ட் நம்பரை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இந்த எக்ஸை 16 18 20 25 நீங்கள் டிவைட் பண்ணும்போது 16 18 20 25 இதால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 4 வரணும் இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் கண்டிஷன் வந்து அதே எக்ஸால் 7 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அதோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறோம்னா 16 18 20 25 எல்சிஎம் இருக்கு இல்லையா இந்த எல்சிஎம்மை இந்த 4 நம்பரும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் சரியா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் இப்போ 4 உங்களுக்கு ரிமைண்டராக வரணும்னா ஒன்றும் கிடையாது அந்த 3600 கூட நீங்கள் 4 கூட்டிக்கிட்டீங்கன்னா இப்போ 3604 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ 3604 இருக்குன்னா இப்போ இந்த 16 18 20 25 நீங்கள் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 4 ரிமைண்டராக வரும் ஏன்னா 3600 இப்போ 16 டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் பட் 3604 டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 4 ரிமைண்டராக வரும் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் கரெக்டா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஆனால் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது அதே 3604 இதான் எக்ஸு இப்போ இதான் எக்ஸ்னா எக்ஸை நீங்கள் போட்டு பார்க்குறேன் 3604 ஸோ ரிமைண்டர் வந்து 4 வரும் ரிமைண்டர் வந்து 4 வரும் இதுவே இந்த 3604 நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது நீங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள் ரிமைண்டர் ஏதோ ஒன்று வரும் பட் அவங்க கொஸ்டினில் ரிமைண்டர் 0 வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்போ அந்த எக்ஸு அந்த லீஸ்ட் நம்பர் வந்து 3604 கிடையாது அப்போ வேறு என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம ரூல் இருக்குது இப்போ எல்சிஎம் ஆஃப் எல்சிஎம் இன்ட்டு கே ஆன்சர் உங்களுக்கு வேணும் சரியா ஆன்சர் இன்ட்டு கே ப்ளஸ் ரிமைண்டர் இந்த கேக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டு பார்க்கலாம்னா 2 போட்டு பார்க்கலாம் 3 போட்டு பார்க்கலாம் 4 போட்டு பார்க்கலாம் 5 போட்டு பார்க்கலாம் ரிமைண்டர் வந்து அவங்க சம்மில் கொடுத்துருக்காங்க இங்கே ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்னா 4 சரியா அப்போ எல்சிஎம் வந்து என்ன 3600
இப்போ கே வந்து நீங்க 2 போட்டு பாத்தீங்கன்னா இதுல வராது. நான் டைரக்டாவே சொல்றேன். நம்ம லாஸ்ட் போட்ட சமயல 2 லே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. இதுக்கு வந்து கே வந்து 5 ல தான் நமக்கு ஆன்சர் வருது. 5 ரிமைண்டர் வந்து என்னது 4. சரியா? இப்போ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு 18000 வரும். சரியா? பிளஸ் 4. இப்போ இந்த 18004 இதுதான் x. சோ இந்த நம்பர் வந்து நீங்க 16 ஆலயோ 18 ஆலயோ 20 ஆலயோ 25 ஆலயோ டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 4 ரிமைண்டரா வரும். ஏனா 18000 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுடைய எல்சிஎம் உடைய மல்டிபிள் தான். அந்த 16 18 20 25 உடைய எல்சிஎம் உடைய மல்டிபிள் தான் அந்த 18000. சோ இப்ப கண்டிப்பா அந்த 18000 இந்த 4 நம்பரான எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். சோ 4 கூட்டும்போது உங்களுக்கு 4 ரிமைண்டரா வரும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்பை ஆகும். செகண்ட் கண்டிஷன் இது 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க கண்டிப்பா 0 தான் வரும். கண்டிப்பா டிவைட் ஆகும். சரியா? இப்போ பாரு ஒரே ஏழு ஈரேலா 14 ஆ. ஸோ 40 வரும். ஏழுங்க ஏழா 35. சரியா? எகேன் 50. ஏழேலாம் 49. ஸோ 14 ஏழு 2 14. ஸோ 2572 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஆன்சர் இஸ் 18004. இப்போ புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா சார்? அருணானந்தன் கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல் டெலாம் கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல் டெலாம் குரூப் நேம் வாட்டர் கூட அச்சீவ் அச்சீவ்னா இதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்சிஎம்ல நிறைய மெத்தட் முடிக்கல. சரியா? இந்த ரெண்டு சம நான் அச்சீவ்ல சொல்லிட்டு இந்த சம இந்த இதை முடிச்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுதா? திரும்பி சொல்ல சொன்னீங்க. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தட் இருந்தாலும் சால்வ் பண்ணிடுங்க. சரியா? இது புரிஞ்சதுனால நீங்கள் எல்சிஎம் வச்சு வரக்கூடிய எல்லா சமும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அச்சீவ் போலாம். கிளியர் தான்? எல்லாத்துக்கும் புரியுதா? இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? ஓகேவா? கிளியரா? எப்படி இருக்கு கிளாஸு? ஏன்னா ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ணா அகாடமி உங்க வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்? என் வீடியோவுக்குன்னு இல்லைப்பா, அது மொத்தமாக தான் கிடைக்கும். கிளியர் சார்? சூப்பர் ப்ரோ, குட் சூப்பர் சார். பட் டைம் தான் பத்தலை. ஆக்சுவலி நான் சீரியஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் டவுட் கேட்கணும். யா, மை காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7810029464. இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரியா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் சார். ஒரு கான்செப்ட்டு 2 டேஸில் சொல்லுங்கள் சார். அப்போ தான் பத்தும். ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன் சார். இந்த வீடியோ எதில் அப்லோட் பண்ணுவீங்க? வெரி குட், யூஸ்ஃபுல் கிளாஸ். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். பட் 1 ஹவருக்கு முடிக்க முடியாது. ஆக்சுவலாக 37 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆமாம், அது எல்லாத்தையும் முடிக்க முடியாது. பட் எது தேவையோ அதை நான் கிளியராக சொல்லிவிட்டேன். அந்த 3 கான்செப்ட் நான் சொன்ன கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட்லாம் படித்தாலே நீங்கள் எல்லா கான்செப்டுமே ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ நம்ம அச்சிஎஃப்ல 2 ரூல் இருக்கு. அந்த 2 ரூலையும் பார்த்துட்டு நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே, நீ பாரு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். வெரி குட், யூஸ்ஃபுல் கிளாஸ் சார். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் 1 ஹவருக்கு பாரு படிச்சாச்சும் சார். சார், சிஜிஎலுக்கு இந்த மாதிரி சம்பவம்? ஆக்சுவலாக இது சிஜிஎல் சம்ஸ் தான் எல்லாமே. சிஜிஎலுக்கு போதுமா இல்லை? சிஜிஎல்ஸோட ப்ரீவியஸ் இயர் வேர்ல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் எல்லாமே. எஸ்எஸ்சி தான். ஸோ நீங்கள் எல்லா இதுக்குமே எங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே யூஸ் ஆகும். சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி எல்லாருக்கும். ஓகே, இப்போ இது வந்து அச்சிஎஃப் பேஸ்டு, அச்சிஎஃப் கான்செப்ட். சரியா? இது வரைக்கும் நம்ம எல்சிஎம் பேஸில் பார்த்தோம் இல்லையா? அது வந்து அச்சிஎஃப். இங்கே பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
த கிரேட்டஸ்ட் நம்பர் சரியா என்ன சொல்லியிருக்காங்க த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் 989 அண்ட் 1327 லீவ் இயர் ரிமைண்டர் 5 அண்ட் 7 அதாவது ஸோ டவுட்டில் சரி கிளாஸ் முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுங்க இன்னும் ரெண்டு செம் தான் முடிச்சுக்கலாம் சரியா டைம் ஆகுது நான் காலையிலையும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் லைவ் போயிட்டு தான் வரேன் சரியா அதனால நம்மளால கத்த முடியல ஓகே ஸோ இப்போ அச்சீவ் பேஸு சரியா ஸோ இங்கே பாருங்க எப்படி கேட்குறாங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இதுக்கு முன்னால லீஸ்ட் நம்பர் கேட்டாங்க இல்லையா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வென் டிவைட் இவ்வாறு இது வந்து டிவைட் 989 ஒரு நம்பர் இருக்கு 1327 ஒரு நம்பர் இருக்கு சரியா சரியா இந்த ரெண்டு நம்பரையும் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் புரியுதா அதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னா என்ன ஃபேக்டர் புரியுதா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னா என்ன ஃபேக்டர் புரியுதா அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும் புரியுதா இல்லைனா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா ஸோ ஓகே இப்போ லிசன் இப்போ என்னன்னா அப்போ 989 ஒன்று இருக்கு 1327 ஒரு நம்பர் இருக்கு இது ரெண்டு நம்பரையும் பாருங்க த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வென் டிவைட் 989 1327 டிவைட் பண்ணும்போது 989 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 ரிமைண்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1327 டிவைட் பண்ணும்போது 7 உங்களுக்கு ரிமைண்டரா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இதுக்கு நான் வந்து HCF தான் கண்டுபிடிக்கணும் இப்போ HCF வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் HCF வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த எக்ஸால இந்த 989 நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன கிடைக்கணும் ரிமைண்டர் 5 கிடைக்கணுமா சரியா அப்போ நான் இதே டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும் 7 கிடைக்கணுமா அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இவ்வாறு இப்போ 989 ஒரு நம்பர் டிவைட் பண்ணணும் நமக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும் சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் HCF ஆகணும் இது ரெண்டுக்கும் அச்சீவ் ஆகணும் பட் இப்போ இதுக்கு நீங்கள் அச்சீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இதை டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டராக கிடைக்குது இதை டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டராக கிடைக்குது இதோடைய HCF அப்படின்றது எப்போன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன வரணும் 0 வரணும் அப்போ தான் நமக்கு அச்சீவ் கிடைக்கும் புரியுதா ரிமைண்டர் வரக்கூடாது சரியா ரிமைண்டர் வரக்கூடாது அப்போ அந்த 989 நம்ம HCF கண்டுபிடிக்கணும் 989 அண்ட் 1327 நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னா இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா அதால் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் இதான் ரூல் புரியுதா இதுதான் வந்து ரூல் அவன் மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ண என்ன வரும் மைனஸ் பண்ண என்ன வரும் 989 -5 சரியா அதுக்கப்புறம் 1327 -7 இப்போ டிவைட் பண்ணினா இது என்ன வரும் இது என்ன வரும் சொல்லுங்க 989 5 டிவைட் பண்ணா வரும் 984 கரெக்டா இது வந்து என்ன வரும் 1320 இப்போ இது ரெண்டுக்கும் நீங்க HCF பாருங்க இப்போ இது ரெண்டுக்கும் நீங்க HCF பாருங்க இதுக்கு என்ன HCF வரும் சொல்லுங்க பார்க்கலாம் 984 1320 இதுக்கு என்ன HCF வரும் சொல்லுங்க நான் சொல்றது புரியுதா புரியுதா இதுக்கு HCF என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 984 1320 இதுக்கு என்ன HCF வரும் இங்க பாருங்க இதுக்கு எப்படி நம்ம ஈஸியாக HCF கண்டுபிடிக்கலாம் 1320 இது புரியுது இல்லையா இது எப்படி சொல்றேன் ஏன்னா இந்த இடம் நீங்க சாக இதுக்கு இது ரூல் தான் ஆக்சுவலா ரூல் வந்து என்னன்னா இப்போ இது வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கிறேன் இது வந்து ரூல் என்னன்னா லிசன் இது வந்து ரூல் என்னன்னா நான் கொஞ்சம் கான்செப்டாக சொல்கிறேன் ரூல் பார்த்துக்கோங்க இது வந்து ஏ இந்த கான்செப்ட் வந்தா இது வந்து ஏ இது பி இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கணும் எதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் எக்ஸ் கமா பி மைனஸ் ஒய் இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும் இதுதான் ரூல் இதுதான் ஆன்சரே ஆக்சுவலாக இதுதான் வந்து ஆன்சரே ஆக்சுவலாக சரியா ஏன்னு கான்செப்டாக நீங்கள் புரியணும்னா இங்கே பாருங்க இப்போ 989 இருக்குது 1327 இருக்குது இந்த 989 டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் சரியா டிவைட் பண்ணால் இதுக்கு ரிமைண்டராக 5 வரும்னு சொல்கிறாங்க இதுக்கு 7 வரும்னு சொல்கிறாங்க
அப்போ நீங்கள் 989-க்கோ 1337-க்கோ நீங்கள் ஒரு ஃபேக்டர் நீங்கள் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர், புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணுங்க, 5-ஆல் மைனஸ் பண்ணீங்கன்னா 984-க்கும் 1320-க்கும் தான், இதை 7-ஆல் மைனஸ் பண்ணீங்கன்னா 1320 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நீங்கள் அச்சீவ் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? அதனால தான் நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதுக்கு நீங்கள் அச்சீவ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் கவனிங்க, இப்போ 1320 இருக்கா, இதை வந்து 984-ஆலையும் டிவைட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, எப்படி அச்சீவ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த பெருசாக வந்து இப்போ 1-ஆல் போட்டு பார்க்கலாமா? போட்டால் என்ன வரும்? 984, சரியா? அப்போ என்ன வரும்? 10-னா இங்கே என்ன வரும்? 6 வருமா? இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 11 போட்டிங்கன்னா என்ன வரும்? 8 போச்சுன்னா 3 வருமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ இது 12-ஆக மாறும். அப்போது 9-னா என்ன வரும்? 2 வருமா? 3 வரும், கரெக்டாக 3 வரும். 336 வருதா? எஸ், 10, 11. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இப்போ என்ன பண்ணணும், இந்த 984 இருக்குல்ல, இதை இந்த மீதியால் நீங்கள் திரும்பியும் டிவைட் பண்ணணும். 984 இந்த 336-ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2-ஆல் போட்டு பார்க்கலாமா? 336 × 2 போட்டால் என்ன வரும்? 12, 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
72. So 4, 2, 1 ஒன்பதுல ஆரம்பிச்சுன்னா 4 சரி 312 சரியா ஓகே. இப்போ இந்த 312 இந்த 336 டிவைட் பண்ணி பார்க்கணும் சரியா. 336 டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 போட்டு பார்க்கலாமா, போட்டால் என்ன வரும், 312 6 2 போச்சுன்னா 4, 3 2 போச்சுன்னா 24. இப்போ 24 தானே வருது. இப்போ என்ன பண்ணோம், இந்த 312 24 டிவைட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வரும். 24 × 13 போட்டு பாருங்க, 4 × 12 2 1 3 2 6 1 4 10 11 1 2 ஸோ 13 போட்டிங்கன்னா 312 வருது. ஸோ 0 வர தட்டி நீங்கள் இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்கணும். எப்போ 0 வருதோ அந்த ஃபேக்டர் தான் இதோடைய HF. அப்போ இதோடைய HF வந்து பார்த்தீங்கன்னா 24, இதோடைய HF வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 தான் ஆன்சர். புரிஞ்சா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ 0 வர தட்டி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டக்கு டக்குனு போட்டு போகணும். ஸோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சா, இது கிளியர் என்ன சொல்லுங்க. PDF ஃபைல் கிடைக்குமா சார், நீங்கள் இப்போ எடுத்து PDF நான் டெலகிராமில் போடுவேன் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா இல்லையா, கிளியரா? யா யா, இன்னும் ஒரே ஒரு டைப் போட்டு பார்த்துக்கலாமா யா. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணி பிடிச்சிருங்க. ஸோ இதுக்கு ஆன்சரே வந்து ஃபார்முலாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், HF ஆஃப் A-X B-Y. இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா C-Z, அவ்வளோதான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி ரிமைண்டர் வந்துச்சுன்னா, ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் இது வந்து அச்சீவ் வச்சு கேட்குறது, இந்த மாதிரி கேட்பாங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட்னு ஒரே ஒரு டைப் மட்டும் போட்டுருப்பாரு. இதெல்லாம் ஈஸி தான், இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், HF ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான் சரிங்களா. எது கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க. இப்போ HF கேட்டாங்கன்னா இப்போ 2, 4, 6 HF கண்டுபிடிக்கணும், இது கீழே இருக்கிற 3, 5, 7 LCM கண்டுபிடிக்கணும் சரியா. ஒருவேளை இங்கே LCM கேட்டிருந்தாங்கன்னா மேலே LCM கண்டுபிடிக்கணும், கீழே HF கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஈஸி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க, அதனால இதெல்லாம் சொல்லு. இது பாருங்க, அதே சேம் டைப் தான் சரியா, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் நம்பர் விச் வேண்டும். ஆ, இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு டைப் பாருங்க, இதோட நம்ம முடிச்சுக்குவோம். இதான் லாஸ்ட் டைப்பு சரியா. இது நிறைய சம்ஸ் இருக்குது, வேணும்னா நான் வேறு ஏதாவது டைமில் இதே அச்சீவ் பண்ணி எல்சியம் நான் லைவ் வரேன் சரியா. இதை முடிச்சுக்கலாம். இதோட இந்த லாஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் பாருங்க, டிவைட்ஸ்னு சொன்னாலே அச்சீவ் தான் ரொம்ப முக்கியம். டிவைட்ஸ்னாலே அது வந்து ஃபேக்டர் தான், ஃபேக்டர்னாலே அச்சீவ் தான் சரியா. ஒரு டெலகிராம் பேஜ் நேம் கற்பவும் தமிழா நான் டெக்னிக்கல் டெலகிராம் பேஜ் நேம் சரியா. ஸோ த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 25, 73, 97 டு லீவ் த சேம் ரிமைண்டர்
சேம் ரிமைண்டர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு என்ன ரூல்னா HCF ஆஃப் இது பாருங்க இதில் என்ன பண்ணிக்கிறேன் ஏன் எடுத்துக்கிறேன் இது பின்னு எடுத்துக்கிறேன் இது சீன்னு எடுத்துட்டேனா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா HCF ஆஃப் ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி அண்ட் சி மைனஸ் ஏ அவ்வளோதான் இதுக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும் சிம்பிள் ஸோ அப்போ HCF ஆஃப் ஏ மைனஸ் பி வந்து என்னது ஏ வந்து என்னது 25 மைனஸ் 73 மைனஸ்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க 73 மைனஸ் 97 மைனஸ் 25 இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் செவன்டி த்ரீ மைனஸ் 25 என்ன வரும் 73 மைனஸ் 25 சரியா ஸோ எவ்வளோ வருது 48 இது வந்து 48 இது வந்து 97 ஒரு 7 வந்து 80 10 97 24 இது வந்து என்னது 25 ஒரு 97 25 என்ன வரும் 2 72 ரைட் ஆ 72 ஸோ இது நாலுக்கும் அச்சீஃப் பாருங்க அச்சீஃப் பார்க்கலாமா 12 அடிக்கலாம் சரியா 4 12 48 2 12 24 5 12 6 12 72 6 12 72 அகெயின் 2 1 3 அச்சீஃப் தானே அப்போ இது ரெண்டு நம்ம கடையில் எழுதக்கூடாது சரியா 2 1 ஏன்னா இது மூணு இப்போ காமனாக டிவைட் பண்ணுறது நம்பராக இருக்கா இல்லை 2 1 3 காமன் ஏதாவது நம்பர் டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ணாது அப்போது இது ரெண்டோடைய மல்டிபிள் தான் அச்சீவ் அப்போது 12 × 2 = 24 தான் ஆன்சர் ஸோ 24 தான் ஆன்சர் அவ்வளோதான் புரிஞ்சா ஸோ இவ்வளோதான் இப்போ டைப்பு இது எல்லாமே சிமிலர் டைப் தான் இந்த 4 ரூல் தான் நான் ஒரு 4 ரூல் சொன்னேன்ல இந்த 4 ரூல் வச்சு நீங்கள் எல்லாமே போட்டுடலாம் இது எல்லாமே சேம் தான் நான் இந்த கொஸ்டின் வந்து டெலாகிராமில் அப்லோட் பண்ணுறேன் எடுத்துக்கோங்க சரியா இந்த 4 ரூல் வச்சு நான் சொல்லிட்டேன் மீதி எல்லாமே ஈஸி தான் நீங்களே போட்டுடலாம் சரியா இல்லை ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா இதே அச்சீவ் எல்சிஎம் வந்து நான் அடுத்த லைவ் வரேன் அதை நான் வந்து டெலாகிராமில் இன்டிமேட் பண்ணுறேன் நீ எப்போதுமே டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலாகிராம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நான் காலையில் போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணேன் இதில் நான் போடலை நான் வேணால் வீடியோ முடிஞ்சோனா நான் போடுறேன் சரியா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 7 8 1 00 2 9 4 6 4 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7 8 1 00 2 9 4 6 4 என்ற வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இல்லை நீ அன் அகாடமியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அன் அகாடமியில் நான் 2 மணி நேரம் வீடியோ டெய்லி வருவேன் அதில் என்னை மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ் வருவாங்க சரியா அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன அன் அகாடமியில் பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னுடைய கோடு யூஸ் பண்ணுங்கள் கற்போம் அப்படின்னு கோடு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்னுடைய ப்ரொஃபைல் அன் அகாடமியில் என்னுடைய ப்ரொஃபைல் போயிட்டு ஃபாலோ கொடுங்க நாளைக்கு வந்து நம்ம அண்ணா அகாடமியில் தான் நமக்கு லைவ் இருக்கும் சரியா அண்ணா அகாடமியில் தான் லைவ் இருக்கும் யூடியூப்பில் லைவ் இருக்காது அந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆ சரி டெலகிராம் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த லிங்க்கை வந்து டெலகிராம் சேனலில் போடுவேன் நம்ம யூடியூப்போடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுவேன் ஸோ நாளைக்கு 4 to 5 PM நமக்கு என்ன கிளாஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிளாஸ் இருக்கும் வந்துடுங்க சரியா நாளைக்கு 4 to 5 PM ஆவரேஜ் கிளாஸ் அண்ணா அகாடமி ஆப்பில் இருக்கும் அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னுடைய என்னது ஃபாலோவ் கொடுத்துக்கோங்க நாளைக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நாளைக்கு 4 to 5 வந்துடுங்க சரியா டன்னா முடிச்சுக்கலாமா கிளாஸ் எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓவர் ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு தேங்க்யூ ப்ரோ பிரபாகரன் அக்ஷயா பிரவீன்குமார் டிஇ அமோக்ரியேசன் ஜோகனா அருளானந்தன் சந்தோஷ் ஜெயதாரி ஜிபி பால் வாக்கர் ஃபேபுலஸ் சார் நைஸ் யார் அது ஜெயந்தி தேங்க்யூ ஐயோ பேர் நேந்திர பேர் வேறு வாசிங்களையே ஐயோ எல்லாத்துக்கும் தேங்க்யூப்பா ஏயா PDF அப்லோட் பண்ணுறேன் டெலகிராமில் இருக்கும் சரியா ஸோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சதில்ல இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் டெலகிராம் பண்ணுங்கள் சரியா யா முடிச்சுக்கலாமா பாய் பாய் நாளைக்கு 4 to 5 அன் அகாடமி ஆப்பில் பார்க்கலாம்
நான் லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயே போடுறேன், அந்த டெலிகிராம்லயே நான் பாறேன், வந்துருங்க. நாளைக்கு நம்ம ஆவரேஜ் பார்க்கலாம் சரியா? அண்ட் இந்த அச்சீவ் எல்சிமே ரிமைனிங்ஸ் முடிஞ்சா நான் வேற ஏதாவது ஒரு லைவ்ல வரேன், நம்ம பார்க்கலாம் சரியா? சோ பை பை, தேங்க் யூ.